வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கிழங்கின் நன்மைகளை பற்றி தெரியுமா? மரவள்ளி கிழங்குல புரோட்டீன்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட், அயன், விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் ஸ்டார்ச் போன்ற சத்துக்கள் இருக்கு. பாடிக்கும் மைண்டுக்கும் ஹெல்த் பூஸ்ட் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் மரவள்ளி கிழங்குல இருக்கு. ஆனா கிழங்குகளோட விற்பனை இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 2K கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள கிழங்கு தவிர வேற எந்த கிழங்க பத்தியும் தெரியாம தான் இருக்கு. இந்த கிழங்குல கலோரிகள் ரொம்பவே கம்மி, மேலும் அதிகப்படியான நார்ச்சத்தும் இதுல அடங்கி இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு நல்ல சத்தான டயட். இது பசியை சீக்கிரமா போக்குறதுனால உடல் பருமனா இருக்கிறவங்க சராசரி உணவை விட ரொம்ப குறைவாவே சாப்பிட முடியும். இதனால கெட்ட கொழுப்புகள் சேரதையும் தடுக்க முடியும். இதுல இருக்க கரையக்கூடிய நார்ச்சத்து உடல் இருக்க நச்சுக்களையும் வெளியேற்றும், அதோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் மேம்படுத்தும். சோ மலச்சிக்கல், வாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. மரவள்ளி கிழங்கோட வேறு அல்லது இலைய ஒரு கப் தண்ணீர் ஊற வச்சு அதை அரைச்சு ஜூஸ் பண்ணி குடிச்சு வந்தா எப்பேற்பட்ட தலைவலியும் குணமாகும். பழங்காலத்துல கேன்சர் வராததுக்கான காரணம் இது போன்ற உணவு முறைகள் தான். மரவள்ளி கிழங்கை விட அதோட இலையில இருக்க B17 கண்டென்ட் கேன்சர் செல்களை ஆரம்பத்திலேயே அழிக்கக்கூடியதா இருக்கு. அந்த இலைகளை அரைச்சு குடிச்சு வந்தா கேன்சர் செல்களை தடுக்கிறதோட நம்மளோட ஓரல் ஹெல்த்தையும் சீரா வச்சுக்கலாம். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி தண்ணியில கொதிக்க விட்டு அந்த தண்ணிய ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சு வர டயரியா குணமாகும். இந்த கிழங்குல இருக்க விட்டமின் ஏ கண் பார்வையை கூர்மையாக்கும். மேலும் வயசாகும் போது ஏற்படுற கண் பார்வை குறைபாடு, கண் பார்வை இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. இதோட வேரையும் இலையையும் தண்ணியில கொதிக்க வச்சு தண்ணி பாதியா சுண்டி வரும்போது அப்படியே இறக்கி ஆற விட்டு குடிச்சு வர விஷக்காய்ச்சல் குணமாகும். என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.